கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் மாலை வணக்கம் இரவின் இணைய கீதங்கள் செப்டம்பர் பதினைந்து தாம் நம்மை அழை அழைக்கிறதுனாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை என்னதென்றும் பரிசுத்தான்கிடத்தில் நமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டுமென்றும் வேண்டிக்கொள்ளுகிறேன் எப்ரேயர் ஒன்று பதினெட்டு பத்தொன்பது தேவன் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு வைத்திருக்கும் ஆச்சரியமான ஆசீர்வாதங்களை ஒரு நோக்கில் பார்க்க வேண்டும் என்றால் இருதயத்திலும் சிந்தனையிலும் இக்காட்சியை காண மிகுந்த காலம் தேவைப்படுகிறது ஆனால் தேவன் தமது சபைக்கு செய்யப்போகிற நன்மையை மகிமையின் ஐஸ்வரத்தை லேசாக காண்கிறவர்கள் கூட அதை குறித்து ஆச்சரியப்பட மாட்டார்கள் ஏனெனில் தேவன் தாராள மனதுடன் தெய்வீக திட்டத்தை உணரும்படி சபையை அழைத்து பரிசுத்தப்படுத்தி பூர்ணமாக்கி மேசியாவோடு உடன் சுதந்திராக்கும் பெரிதும் மகிமையான இந்த பணி பத்தொன்பது நூற்றுங்களாக நூற்றாண்டுகளாக நடக்கிறது அவர்கள் நம்மை நம்முடைய கர்த்தரும் தேவனுமானவர் அழைத்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு தெரிந்து கொள்ளப்பட்ட ராட்சிய வகுப்பார் பற்றி இருக்கிற அக்னி குறித்து புதுமை என்று தெரிவிக்க மாட்டார்கள் பரலோகமாகிய வாசஸ்தலத்தை அனுபவித்து வந்த இயேசு கிறிஸ்து தாம் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படுதலை கற்றுக்கொள்ள வேண்டிய வேண்டி இருந்ததால் தாங்களும் இதே அடிப்படையில் பாடுபற்றி கீழ்ப்படுதலை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை உணர்வார்கள் மரணம் மற்றும் கீழ்ப்படுத்திருந்தனால் பிதாவிடத்தில் தாம் கொ கொண்டுள்ள விசுவாசத்தை காட்டினது போல அவருடைய பின்னடியார்களும் தனது முந்தின பாவ வாழ்க்கை விற்றுவிட்டு சோதிக்கப்பட்டு கத்திரத்தில் தங்களுக்குள்ளே விசுவாசம் பரீட்சி படு பரீட்சிக்கப்படுவது அவசியமாக இருக்கிறது என்பதே ஆமே